cot, sofa, dining. Imported furniture. Saravana Stores in Super Home Store. IBC Mangai நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல AP ஜூஸ் உடைய பெனிஃபிட்ஸ் என்னென்ன, அதனால நம்ம ஸ்கின்னுக்கு என்னென்ன நன்மைகள், நம்ம ஹேருக்கு என்னென்ன நன்மைகள் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ABC ஜூஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆப்பிள், பீட்ரூட் அப்புறம் கேரட், இது மூணுத்தையும் சேர்த்து அரைச்சு டெய்லி குடிச்சிட்டு வந்தா ரொம்பவே நல்லது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கேரட்ல விட்டமின் ஏ, B1, B2, B3, B6, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே அப்படின்னு நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கு. பீட்ரூட்ல விட்டமின் ஏ, சி, பி காம்ப்ளெக்ஸ், அயன், பொட்டாசியம், மெக்னீசியம், காப்பர் அப்படின்னு நிறைய நன்மைகள் இருக்கு. அண்ட் ஆப்பிள்லயுமே நிறைய விட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரியன்ஸ் இருக்கு. அதனாலதான் இந்த மூணையும் சேர்த்து ஒரு ஜூஸா போட்டு நம்ம குடிக்கும் போது அது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஒன், இந்த ஏபிசி ஜூஸ் குடிக்கிறதால ஏஜிங் ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரீ மெச்சோர் ஏஜிங் இல்ல ரொம்ப வயசான மாதிரி தெரியுது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா குறையும். ஏன்னா இந்த ஜூஸ் குடிக்கிறதால ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் எல்லாமே மறைஞ்சு போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கின்னை யங்காவும் டைட்டன் பண்றதுக்கும் இந்த ஏபிசி ஜூஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்ததா ஏபிசி ஜூஸ் குடிக்கிறதால நம்ம ஹேருக்கு ரொம்பவே நல்லது. அதுல அயன் இருக்கு, எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு, பொட்டாசியம் இருக்கிறதால நம்ம ஹேர் ரொம்பவே திக்காவும் ஷைனியாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 3, ஏபிசி ஜூஸ் குடிக்கிறதால வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜூஸ் லோ கேலரி அப்படிங்கறதாலையும் ஹை ஃபைபர் அப்படிங்கறதாலையும் கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்டா நம்ம ஸ்கின்ல இருக்க டர்ட்ஸ், டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு நேச்சுரலான காம்ப்ளெக்ஷன் தரத்துக்கும் சூப்பரான க்ளோ தரத்துக்கும் ஏபிசி ஜூஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சோ கண்டிப்பா மறக்காம காலையில எழுந்ததும் ஏபிசி ஜூஸ் குடிச்சு பாருங்க, ரிசல்ட்ஸ் தெரியும். நீங்க நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்டர்பிரினர்ஸ்னாலே ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய விஷயம் தான். கஷ்டப்பட்டதுன்னு சொன்னா டைமிங், ஆக்சுவலி ஒர்க்கு ஒன்றும் அத்தனை மணி நேரமும் பண்ண போறது இல்லை. கூப்பிட்ற நேரத்தில் என்னன்னா அவ்வளோ நேரம் நம்ம சேர்த்து வச்சிருந்த கன்சர்வ் பண்ண எனர்ஜியும் டயர்ட் ஆயிடுச்சு.